ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ் தோசை. நம்ம வீட்டில் என்ன தான் தோசை சாப்பிட்டாலும் நம்ம கடையில் போய் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்றது என்னென்னா ஒரு ஃபேவரட்டாக இருக்கிற ஆனியன் ரவா. இந்த ஆனியன் ரவானாலே நமக்கு தெரியறது அந்த மூணு வகையான சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, அதே மாதிரி இந்த புதினா சட்னி. ஸோ உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆனியன் ரவா எப்படி பண்ணலாம், அந்த சட்னி எப்படி பண்ணலாம், அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது இதயம் நல்லெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய். ஐ எம் ஷெஃப் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது மூணு வகையான சட்னி. அதில் நான் எடுத்துருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் சட்னி, கோகோனட் சட்னி, ஒயிட் கலர் கோகோனட் சட்னி, ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி. அதுக்குள்ளே பஞ்சி டேஸ்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம். நான் சில இன்க்ரீடியன்ஸை நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வெரி சிம்பிள் கோகோனட் சட்னி ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் என்ன பண்ணுறேன், ஒரு ரெண்டு கை அளவுக்கு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை ஃப்ரைட் கிராம் பொட்டு கடலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப போட வேணாம். இது போட்டிங்கன்னா அது எல்லோ கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பஞ்சி டேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, ஒரு மூணு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை தாளித்து எடுத்துருவோம். ஸோ ஒரு சட்னி ரெடி ஆயிரும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை மிக்சியில் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ கோகோனட் சட்னி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது அடுத்து நம்ம பண்ணுறது வெங்காய சட்னி, வெங்காய தக்காளி சட்னி. இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு குக்கிங் ப்ராசஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது மந்த்ரா கடலெண்ணெய். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடலெண்ணெய். கடலெண்ணெய் குக் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆயில் ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக வரிசையாக போட்டு ஜஸ்ட் மைல்டாக வறுக்கிறேன். அதாவது இதில் கலர் ரொம்ப முக்கியம், ஓவராக நம்ம ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கரெக்டாக நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து போட்டு ஜஸ்ட் மைல்டாக ஃப்ரை பண்ணுவோம். இது லைட்டாக கலர் மாதிரி வரப்போ ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ். எப்பொழுதுமே இந்த இஞ்சி சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு பஞ்சி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மைல்டு கலர் நமக்கு வரப்போ அதே மாதிரி நம்ம அந்த இஞ்சி பூண்டு அது ஒரு ரா ஃப்ளேவர் கொஞ்சம் போயிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், இன்றைக்கி நான் ஒரு வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா, இன்றைக்கி நான் அந்த படுகி சில்லி அதான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து இந்த சட்னிக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே மற்ற ஆனியன் குக் பண்ணுற மாதிரி ஹெவியாக ரொம்ப குக் பண்ணுன்றதில்லை. இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கிளியராக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அடுத்து நம்ம ஆட் பண்ணுற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, பெரிய தக்காளி,
இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி லைட்டா குக்க ஆனவுடனே இப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் புதினா இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஆல்மோஸ்ட் லைட்டா வதங்கனோனே நமக்கு தேவையான ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் இப்போ நான் என்ன பண்றேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே ஜஸ்ட் ஒரு mix பண்றேன் சோ இது இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு இதோட நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸோட பாதி இருக்கிற புளி அதையும் சேர்த்து தண்ணி ஊத்தி இந்த சட்னியை நான் அரைச்சு வச்சிருக்கேன் தாளிக்கிறது எல்லாமே நம்ம மூணு சட்னியை அரைச்சிட்டு ஃபைனலா ஒண்ணா நம்ம தாளிக்க போறோம் நம்ம ரெண்டு சட்னி பண்ணிட்டோம் மூணாவது பண்றது கிரீன் சட்னி புதினா சட்னி இது வந்து கொஞ்சம் குக்கிங் process வதக்கி கரெக்ட்டா பண்றோம் ஏன்னா அந்த சட்னில வந்து அந்த கலர் அதே மாதிரி அந்த பஞ்சி फ्लेவர் ரொம்ப முக்கியம் அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது மந்த்ரா கடலெண்ணெய் நான் எடுத்துக்கிற இன்கிரிடியன்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆயில் சூடானோனே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கடலை பருப்பு போட்டு ஆரம்பிப்போம் இப்போ இதுல வந்து நம்ம புதினாவும் யூஸ் பண்றோம் கொத்தமல்லி யூஸ் பண்றோம் பட் ஆனா இது பேஸ் வந்து பார்த்தா கொத்தமல்லி தான் பட் ஆனா கொத்தமல்லி சட்னில சில இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்றப்போ அதோட டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அதுதான் இன்னைக்கு என்ன பண்றோம்னு பார்க்க போறோம் சோ இப்போ ஆயில் லைட்டா சூடானோனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு 2 ல இருந்து 3 பூண்டு பல்லு ஒரு 2 பீஸ் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் லைட்டா ஒரு பிரவுன் கலர் வந்தேனே ஒரு 10 ல இருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கட் அளவுக்கு புதினா அதை நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதல ஆட் பண்றோம் இந்த புதினா நல்ல வதங்கி இந்த அளவுக்கு ஒரு குவாண்டிட்டி வந்தேனே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதோட ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி சோ இப்போ இது ரெடி ஆயிருச்சு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணி அரைச்சு நம்ம சட்னியை ஆக்கிறோம் இப்போ ஆயில் லைட்டா சூடானோனே ஒரு 4 ல இருந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கறேன் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு
just mild brown color. கடல் எண்ணெயில் வந்து நம்ம இது தாளிக்கிறப்பவே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப யூனிக். ஒரு 10-லிருந்து 12 கருவேப்பிலை. ஸோ அப்போ இதை இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணி இந்த சட்னியை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரவா தோசை, ஆனியன் ரவா. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக மூணு வகையான கலர்ஃபுல் சட்னி, ட்ரை கலர் சட்னின்னு சொல்லலாம். இப்போ அந்த சட்னி ரெடி. அடுத்து நம்ம ஆனியன் ரவா ரெஸ்டரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணி ஒரு பர்ஃபெக்டான சர்வீஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஆனியன் ரவா தோசையில் இந்த காம்பினேஷன், இந்த மூணு பேஸ் இன்க்ரீடியன்ட் இல்லையா, ரவை, அதே மாதிரி அரிசி மாவு, அதே மாதிரி கோதுமை, அதோடய ரேஷியோ என்ன, அதை எந்த அளவுக்கு கரைக்கணும், அதை ஒரு பர்ஃபெக்டாக எந்த மாதிரி நம்ம ஊற்றி ஒரு கிறிஸ்பி ஆனியன் ரவா ரெஸ்டரண்ட் வர மாதிரி எடுக்கிறோம், அதான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற ஒரு தோசைக்கல், ஒரு தவா, அதையே பேஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா ரெஸ்டரெண்ட்டில் இருக்க மாதிரி நம்ம பெருசாக நமக்குலாம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ அதனால் இருக்கிறத வச்சுட்டு ஒரு பர்ஃபெக்டாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஜஸ்ட் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு கப் ரவை, ஒரு கப் நம்ம ரவை எடுத்தோம், அதே மாதிரி முக்கால் கப் அரிசி மாவு, அதே மாதிரி முக்கால் கப் வந்து மைதா. ஸோ இது இதுதான் இப்போது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆனியன் ரவா தோசைக்குள்ள, இல்லை ஒரு ரவா தோசைக்குள்ள ரேஷியோ. இதில் இப்போது நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன், அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் ஆப்ஷனலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வர மாதிரி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். இதில் வெங்காயத்தை நம்ம கல்லில் தான் போட்டு இது பண்ண போகிறோம், இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது இதில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வர போகிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒன்றா தண்ணி ஊற்ற போகிறது, லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லேடில் எடுத்து ஜஸ்ட் அழகாக மிக்ஸ் பண்ணுறேன். இதில் முக்கியமானது இந்த ஆனியன் ரவா தோசையில் இப்போ இந்த மாதிரி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு அளவுக்கு ஒரு திக்காக ஒரு பேட்டர், அதாவது இந்த லம்ஸ்லாம் இல்லாமல் கட்டிலாம் இல்லாமல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை லூசன் பண்ணுறோம். இப்போ ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அந்த ஆனியன் ரவா தோசையில் எப்பொழுதுமே எப்படின்னா அந்த ரவையை ஊற வச்சுட்டு உடனே நம்ம தோசை ரெடி பண்ணணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். வீட்டில் நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ஊற வச்சு ஒரு 30-45 minutes கழித்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லை. இமீடியட்டாக நீங்கள் தோசை இது பண்ணிடலாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், இது நல்லா தொளிச்சு விடுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த மாவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சி. ஒரு பர்ஃபெக்ட் ரவா தோசை பேஸ் ரெடி. இப்போ கல்லை காய வச்சு இப்போ நம்ம எப்படி அந்த தோசையை பர்ஃபெக்டாக நம்ம வார்த்தை எடுக்கிறோன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஆனியன் ரவாவில் 2-3 முக்கியமான டிப்ஸ். அது ஊற்றுறது, அதாவது இந்த கரைச்சி வச்சு உடனே ஊற்றிடணும், அதே மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கணும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இந்த கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி கடலை எண்ணெய், நான் இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெயை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த ஆனியன் ரவா போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனை அந்த நல்ல சூடான கல்லில் நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற கரண்டியிலேயே நல்ல ஒரு ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டால் அந்த நல்ல சூடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசை வந்து அந்த பேட்டர் அந்த மாவு வந்து ஜஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி
ஒரு மாதிரி ஒரு கிரஸ்டியாக ஒரு தின்னான ஒரு லேயர் கிடைக்கும். அதை தான் நீங்கள் பண்ண போகிறோம். இப்போ நல்ல கல் சூடாயிருச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு கல் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் தோசை சுடுற கல். இதில் வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஆனியன், அதை வந்து நீங்கள் கையிலேயே அழகாக அப்படி உதுத்து விட்டுடலாம். இப்போது அந்த ரவை தோசைக்கு மேலே இருக்கிற ஒரு தண்ணியான ஒரு பேட்டர் இருக்கு இல்லையா, அதை கரண்டியில் எடுத்து ஜஸ்ட்டு இப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணி விடுறோம். அது உங்களுக்கு ரொம்ப தின்னாக அதில் ஃபார்ம் ஆயிடும். நம்ம ஹோட்டல்ஸில் அப்படின்னா பெரிய கல் இருக்கும், வீட்டில் ரொம்ப சின்ன கல். அதில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கொஞ்சம் பண்ண முடியுமோ அதான் நீ பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைட்டாக ஹோல்ஸ் இருக்கோ ஜஸ்ட் லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். பட் ஆனியன் ரவாவில் ஹோல்ஸ் இருக்கலாம், நல்லது தான். ஆனியன் ரவாவுக்கு நமக்கு வந்து ஆயில் நிறைய தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இப்போது இந்த ஆயிலை மேலே இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் அது ஆயில். ஏன்னா இந்த ஆயிலில் தான் அது வந்து நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு இது குக் ஆகணும். இப்போது இது அழகாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு கிறிஸ்டியாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக இப்போது குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை அழகாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அழகாக இந்த லூஸ் பண்ணிவிட்டு அடியில் இந்த தோசை திருப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி ஒரு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆனியன் ரவா. ஸோ இது ரெடி. இதை ஒரு பிளேட்டில் நம்ம அழகாக எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆனியன் ரவா தோசை வீட்லேயே உங்கள் தோசைக்கல்லையே அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சுட்டுட்டோம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஆனியன் ரவா தோசை, அதோட ஒரு மூணு வகையான சட்னி ரெஸ்டரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, அதோட ரேஷியோ அதே மாதிரி அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் தம்ஸ்அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களோட ஒரு ஃபேவரட் மெனுவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.